வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி சேராமல் இருக்க சில வாஸ்து டிப்ஸ் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கோவில்கள் கட்டும் பொழுதும் சரி, வீடு கட்டும் பொழுதும் சரி, அந்த காலத்திலிருந்தே சில வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா பின்பற்றிட்டு இருக்காங்க. இந்த வழிமுறைகள் தான் இன்னைக்கு வாஸ்து அப்படின்னு சொல்லப்படுது. வாஸ்து அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சரியான இடத்துல சரியான பொருட்களை வைத்து சரியான முறையில் நம்மளுடைய இருப்பிடத்தை அமைச்சிக்கிறது தான் இந்த வாஸ்துவாக சொல்லப்படுது. இந்த வாஸ்து முறையை நம்ம பின்பற்றுவதன் மூலியமாக நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி சேராமல் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரித்து நலமோடு வாழ முடியும். நம்ம வீடு கட்டும் பொழுது பார்த்து பார்த்து வாஸ்துப்படி கட்டினாலுமே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து 100% பர்ஃபெக்டாக இருக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல தவறு இருக்க தான் செய்யுது. அந்த தவறை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சில வாஸ்து டிப்ஸும் சில வழிமுறைகள் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வாஸ்துவிலேயே கொடுக்கவும் பட்டிருக்கு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியாமல் நம்ம செய்கிற நிறைய தவறுகள், தெரிஞ்சே கூட செய்கிற தவறுகள்னால நெகட்டிவ் எனர்ஜி பார்த்திங்கன்னா அதிகரிச்சிடுது. அதே மாதிரி விருந்தினர்கள் வர்றதன் மூலியமாக இல்லை ஏற்கனவே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜினால் பாதிப்புகள் ஏற்படுது. இதையெல்லாம் சரி செய்கிறதுக்காக தான் சில வாஸ்து முறைகளை நம்ம பின்பற்றணும். அதன் மூலியமாக அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியாக நம்ம அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய தவறாக இது இருக்குது. இறந்த முன்னோர்களுடைய படத்தை பார்த்திங்கன்னா வீட்டினுடைய நுழைவு வாயிலேயே அப்படியே வாசல்லே மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய இறந்த முன்னோர்கள் எப்படியாப்பட்ட தெய்வமாக கூட இருக்கலாம், ஆனால் அதுக்கு தெய்வத்துக்கு நிகராக, அதாவது வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு நிகராக பூஜை அறையில் போயிட்டு அவங்களுடைய படத்தை வைக்கக்கூடாது. இது வாஸ்து முறைப்படி தவறான ஒரு விஷயம். இந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி செய்கிறதன் மூலயமா பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் இறந்த முன்னோர்களுடைய படம் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி தான் எப்பொழுதுமே இருக்கணும், தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் நீங்கள் வழிபடக்கூடிய பொருட்கள், அது வந்து குறிப்பாக உடைந்து இருக்காமல் பாழடைந்து இருக்காமல் பார்த்துக்கோங்க. சிலர் பார்த்திங்கன்னா உடைந்த சிலைகள், பாழடைந்த பழைய புகைப்படங்கள், சாமி புகைப்படங்கள்லாம் வச்சு வழிபடுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் காய்ந்த போன பூக்கள் வந்து அப்படியே இருக்கக்கூடாது. இது நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்துடும், நெகட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பூக்கள் சூட்டி பூக்கள் வந்து சாத்தி வழிபடுறீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே நீங்கள் வந்து அகற்றி வச்சிடணும். அது காஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அது அங்கே இருக்கக்கூடாது, உடனே சுத்தம் பண்ணிடணும். இதன் மாதிரி காய்ந்த பூக்கள் பூஜை அறையில் இருக்கிறதுனால நெகட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். அதே மாதிரி பூஜை அறையில் சங்கு வைத்து வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கு வைத்து வழிபடுறீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். அதே மாதிரி பூஜை அறையில் சனி பகவானுடைய படம் வைத்து வழிபடக்கூடாது, இது நெகட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சனி பகவான் ஒரு அருமையான தெய்வம் தான், அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இருந்தாலும் அவரை நம்ம கோவிலுக்கு சென்று மட்டும்தான் வழிபட வேண்டும். அவருடைய புகைப்படத்தை நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபடக்கூடாது அப்படிங்கிறது வாஸ்து முறை. அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஹால் ரூமில் அலங்காரம் செய்கிறேன், அலங்கார பொருட்கள் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை வந்து வச்சுருப்பாங்க. இது பண்ணுறதன் மூலயமா சனி பகவானுடைய தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பிளாஸ்டிக் பொருட்கள் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மரத்தினால் ஆன ஃபர்னிச்சர்கள் நீங்கள் நிரப்புறது நல்லது. உடன் ஃபர்னிச்சர், உடன் அலங்கார பொருட்கள்லாம் இருக்கிறது நல்லது. அதே சமயம் ஏதாவது உடன் அலங்கார பொருட்கள், உடன் ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே அதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடணும், அகற்றிடணும். குறிப்பாக அதை அப்படியே விட்டு வச்சிங்க அப்படின்னா அதுவும் நெகட்டிவ் எனர்ஜியை அதிகரித்து விட்டுடும். அதே மாதிரி இப்போது சிலருக்கு பார்த்திங்கன்னா ஜன்னல் கண்ணாடி உடைந்திருக்கும், ஏதோ நுழைவு வாயில் இந்த கதவுகள் உடைந்திருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா அதை உடனடியாக நீங்கள் தாமதமே இல்லாமல் அதை வந்து சரி செய்யணும், அதை வந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி ஈஸியாக வந்து அந்த இடத்துல வந்து ஒட்டிக்கும், நெகட்டிவ் எனர்ஜி இன்னும் அதிகரிச்சிடும். நீங்கள் அதை மாற்றினாலும் அதை திரும்ப விரட்டுறது கஷ்டமாயிடும். அதனால் இந்த மாதிரி உடைந்து போயிருக்கு கண்ணாடி, உடைந்திருக்கு பொருட்கள், கதவுகள்லாம் உடைந்திருக்கு அப்படின்னா உடனடியாக அதை சரி செய்கிற வேலையை நீங்கள் உடனடியாக தாமதிக்காமல் பார்க்கணும். அதே மாதிரி வரவேற்பறையில் சிலர் பார்த்தீங்கன்னா அலங்கார பொருட்களாக இந்த படங்கள்லாம் வந்து சீனரிஸ்லாம் வந்து மாட்டி வச்சுருப்பாங்க.
அது வந்து பாசிட்டிவான சினாரியோஸ் இருக்கிற மாதிரியான சீனரிஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சோகமான நிகழ்வுகளை குறிக்கிற மாதிரியான, இல்லை சோகமான நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான, இல்லை கொஞ்சம் நெகட்டிவான ஒரு கண்டென்ட் இருக்கிற மாதிரியான பிக்சர்ஸ் எதையுமே நீங்கள் உங்களுடைய வரவேற்பறையில் மாட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த ஓடுற குதிரை, அதே மாதிரி அழகான மயில், இயற்கை சினாரியோஸ், பாசிட்டிவான பீஸ்ஃபுல்லான அழகான சினாரியோஸ் இருக்கிற மாதிரியான படங்களை நீங்கள் வரவேற்பறையில் மாட்டலாம். இதன் மூலமா பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் வரவேற்பறையிலே பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் வைக்கலாம். இந்த செடிகள் வைக்கும் பொழுது மணி பிளான்ட் வைக்கலாம், ஸ்பைடர் பிளான்ட் வைக்கலாம், அள்ளி செடி வைக்கலாம், ஆலோவேரா வைக்கலாம். இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரித்து கொடுக்கக்கூடிய பிளான்ட்ஸ். இன்னும் இந்த மாதிரி பல பயனுள்ள ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.